பக்தி நெறி வழிகாட்டி நான்காம் பாகம் அதிகாரம் ஒன்பது சிறிய சோதனைகளை வெல்லும் வழிவகைகள் ஈக்களும் கொசுக்களும் அடிக்கடி நம்மை சுற்றி பறந்து நம் கைகளிலும் கால்களிலும் கால்களிலும் முகத்திலும் கடித்து நம்மை தொந்தரவு செய்வது போல் வீண் பெருமை ஐயப்பாடு பகை சினம் பொறாமை வீண் பற்றுதல்கள் முதலிய சிறிய சோதனைகள் ஓயாமல் நம்மை துன்புறுத்திக் கொண்டே இருக்கும் இந்த சோதனைகளை நாம் அறவே ஒழித்துவிட முடியாததால் அவற்றின் மீது மிகுந்த கவலை கொள்ளாமல் இருப்பதே நல்லது என்னதான் நேர்ந்தாலும் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் நாம் நிலைத்திருந்தால் இந்த சோதனைகள் நம்மை எவ்வளவுதான் அலட்டினாலும் அவை நமக்கு தீங்கதவும் செய்ய முடியாது இந்த சோதனைகள் திரண்டெழுந்து உன்னை தாக்கினாலும் கவலைப்பட வேண்டாம் உன்னை சூழ்ந்து பறந்து திரையும் ஈக்களை நீ அசட்டை செய்வது போல் அந்த சோதனைகளை பொருட்படுத்த வேண்டாம் ஆனால் அவை உன் இதயத்தில் நுழைய முயன்றால் அமைதியாக அவற்றை விரட்டிவிடு எதிர்த்து போர் புரியும் முயற்சியில் வீணாக ஈடுபட வேண்டாம் அந்த சோதனைக்கு எதிரான சில நல்ல எண்ணங்களை மனதில் எழுப்புவதாலும் இறையன்பு முயற்சிகள் செய்வதாலும் மிக்க எளிதில் அதை விரட்டிவிடலாம் சோதனைக்கு எதிரான நல்ல செயல் செய்து அதை எதிர்க்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் ஏனெனில் அவ்வாறு செய்வது சோதனையோடு வாக்குவாதம் புரிவதற்கு ஒப்பாகும் சோதனைக்கு எதிரான ஒரு எளிய முயற்சியை மட்டும் செய்த பிறகு உடனே உன் உள்ளத்தை சிலுவையில் அறையுண்ட நம் ஆண்டவர் பாதங்களில் அர்ப்பணித்து அவரை அரவணைப்பாயாக பெரிய சோதனைகளையும் சிறிய சோதனைகளையும் வெல்வதற்கு சிறந்த வழி இறையன்பு முயற்சிதான் இறையன்பு மற்றெல்லா புண்ணியங்களையும் விட சிறந்ததாகையாலும் மற்றெல்லா புண்ணியங்களின் மாற்றியும் இறையன்பில் அடங்கி இருப்பதாலும் எல்லா துர்க்குணங்களுக்கும் சிறந்த மாற்று மருந்து இறையன்பாகும் சோதனை வேலைகளில் இறையன்பு முயற்சி செய்ய நீ பழகி இருந்தால் சோதனை எத்தகையது என்பதை ஆராயவும் தேவையில்லை இறையன்பு முயற்சிகளுக்கு பசாசுகள் எப்படி அஞ்சுகின்றனவெனில் நீ சோதனை வேலைகளில் இறையன்பு முயற்சி செய்கிறாய் என்று கண்டால் அவை சோதனைகளால் உன்னை துன்புறுத்த துணியாது சிறிய சோதனைகளை வெல்வதற்கு நான் கூறும் இந்த வழிதான் சிறந்தது நீ ஒவ்வொரு சோதனையையும் ஆராய்ந்து கண்டுபிடித்து அவற்றை ஒவ்வொன்றாக வெல்ல முயல்வது வீண் சிரமமாகும்